வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இவ்ளோ கத்துக்கிட்டா நான் சொல்லி சொல்லி சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஷ் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேப்போ ரவா உப்மா. சோ எல்லாருமே ஃபேவரட் நினைக்கிறேன். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே பிடிக்கும். சோ அதை நம்ம குயிக்கா 5 மினிட்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். சோ அது எப்படி பண்றோம் வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை வறுத்துடலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வாத்திட்டு அதை இப்போ ஃபஸ்ட் நம்ம வறுத்துடலாம். 4 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம கண்டிப்பாக வறுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பேக்கேஜ் நம்ம வாங்குகிற பேக்கேஜில் கூட சொல்லுவாங்க, அதில் போட்டிருப்பாங்க லேபிள்லே இது வறுத்தது தான். ஆனாலும் நம்ம கண்டிப்பாக நான் இது வறுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வறுத்துட்டேன். 3-4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம இப்போ தனியாக அதை வச்சிடலாம். ஸோ இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்துமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பருக்கு வந்து நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதை லைட்டாக இதுவாக ஆகட்டும். அடுத்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக அதை கிண்டிக்கோங்க. இந்த நிறைய பெரிய பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன், அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் கிண்டிக்கோங்க. கொஞ்சம் சின்ன இஞ்சியாக பார்த்து அதை லைட்டாக கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி லைட்டாக அதையும் கிண்டிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு வரைக்கும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, கடைசியில் இப்போ ரவை தான் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதிப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை பார்த்தீங்கன்னா போடும்போது கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஒரு இடத்துல ஒட்டாமல் நமக்கு வரும். ஸோ அதனால் பார்த்து கிண்டுங்க அண்ட் ஒரு இடத்துல ஒட்டாமல் கிண்டுங்க. ஸோ இதான் மெயின் பாயிண்ட் நம்ம இதை கடைசியில் பண்ணும் போது. இப்போ நம்ம நல்லா இதை ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஒரு இடத்துல ஒட்டாம கவனிப்பா நம்ம வந்து இதை வந்து கடைசியில வந்து இதை நம்ம முடிக்கணும். ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்க ரவை வந்து எவ்வளோ சூப்பரா நல்லா அப்படியே அழகா வந்திருக்கு பாருங்க. பார்க்கும் போதே ரவை சூப்பரா வந்திருக்கு. ஸோ குயிக்கா நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இதை முடிச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியான சூப்பரான அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா நம்மளுடைய ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இதை வந்து குயிக்கா 5 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சிடலாம். ஸோ மார்னிங் வர்க் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். ஸோ இது செம்ம ரெசிபி, சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் அனு. இன்னொரு கான்செப்ட் ஒரு வீடியோ பார்க்குறேன். பாய்.